ஹோண்டா டியோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட்னா வண்டி அழிச்சுது, டேர் ஒன் சைடு தேயுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. இப்போனா டேர் ஒன் சைடு தேய ரெண்டு ஜென்ஸ் இருக்குது, ஒன்று ஃபோர்க்கு பெண்டு, இன்னொன்று வந்து புஷ்ஷு போயிருக்கும். ஏன்னா இப்போ பேக்கு ஷாக் ஆஃப்ஸ் புஷ்ஷு போய் வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஷாக் ஆஃப்ஸ் வந்து புஷ்ஷு போயிருக்கு, அதனால தான் ஃப்ரெண்ட் டேர் தேஞ்சிது. பார்த்தீங்கன்னா தனி ஷேக் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நியூ டேர் போட்டுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 30,000 கிலோமீட்டராக ஓடுனா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும்போது 15,000 கிலோமீட்டர் ஓடும், தேய ஆரம்பிச்சிடும், வண்டி அழுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம இப்போ வந்து வீல் புஷ் பார்த்தப்பறம் ஹோண்டா கம்பெனி ஃபீலக்ஸ் கழட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் வீல் புஷ் எவ்வளோ தேஞ்சிருன்னு சொல்லிட்டு. இந்த புஷ்ஷோட பேர் க்ரீன் புஷ். இது வந்து ஒரு எல்லா வண்டிக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணும். ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, கரெக்டான டைமில் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணியாச்சும் எந்த பிரச்சனையும் வராது. Thank you.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டு ஷாக் ஆஃப்சர் கிரின்பிஷ் மாற்றிட்டோம், ஷேக் எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. வீடியோ பார்த்தா எல்லா வியூவர்ஸுக்கும் நன்றி, தேங்க்யூ.